ஹலோ எவ்ரி ஒன் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ் என்னை பார்த்தாலே இப்போலாம் நிறைய பேர் இருந்துகிட்ட ஆகா மதன் இப்போ என்ன ஆப்பு வைக்க போகிறேன் அப்படிங்கிற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ அந்த மாதிரி நான் நம்ம எனக்கு வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல இன்ஃபேக்ட் இந்தியாவிலே அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஒரு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கோவிட் அலை இரண்டாவது அலை வந்து கன்ஃபார்மாக கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ சொல்லிடலாம் ஏன்னா இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்ட கேசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ லேக் கேசஸ் தான் நம்ம நாலு லட்சத்திலிருந்து ரெண்டு புள்ளி ஆறு மூணு லட்சம் அப்படிங்கிற கேசஸ்க்கு வந்து கம்மியாயிட்டோம் நாலாயிரம் பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இந்தியாவோட ஒஸ்ட் கவுண்ட் இறந்து போன என்றைக்கு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்தியாவோட வரலாற்றிலே நாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூ இருபத்தி ஒம்போது பேர் வந்து இறந்து போனதே கிடையாது ஸோ இவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்கிறது கஷ்டமான விஷயம் தான் பட் ஓவரால் கேசஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்குது மதனை ஓகே சூப்பர் எப்போ நம்ம ஊரில் எல்லாத்தையும் ரீ ஓபன் பண்ணப் போகிறாங்க எப்போது ஸ்கூலு காலேஜ்லாம் திறக்க போகிறாங்க மதனை அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதப்போ ஹோம் ஒர்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னுலாம் யோசிக்கிறவங்களுக்கு அதில் இன்றைக்கி விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் இண்டியாவில் வந்து கோவிட் கேஸஸ் கம்மியாகிட்டுருக்குது வேர்ல்டு லெவலில் கோவிட் கேஸஸ் கம்மியாகிட்டு இருக்குது இப்போ நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எப்போ மறுபடியும் ரீஓபன் பண்ணுவாங்க எப்போ உலகம் வந்து பேக் டு நார்மல் ஆகும் கிளாஸஸ்லாம் எப்போ திறப்பாங்க ஆஃபீஸ்க்கு எப்போ போக முடியும் பீச்சு பார்க்கு வெளிநாட்டுக்கு ட்ராவல்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் வந்து எப்போ நடக்குங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல ப்ராபிளி அந்த கேள்விக்கான பதிலாக தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எக்ஸிட் போல் எக்ஸிட் போல் நடத்தி ப்ரெடிக்ஷன்லாம் போடுறாங்களே தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் பட் அதுக்குன்னு வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட போய் உள்ள இருக்காங்களே லீக் பண்ணலாம் சொல்லலை இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பார்ப்போம் முதல் விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ லாக்னு இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் இந்த மாதிரி இந்தியாவில் ஓவராலாக பாதிக்கப்பட்டவங்க வந்து அல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு ஒன் டூ டூ பர்சன்டேஜ் வந்து இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில் அதாவது நூற்றி முப்பது கோடி பேர் இருக்காங்க நம்ம நாட்டில் அதில் ஒன்றிலேருந்து ரெண்டு சதவீதம் பேர் வந்து கோவிட்னால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஒரு வேக்சினாவது போட்டிருக்காங்க ஒரு த்ரீ பர்சன்டேஜ் பீப்புள் சம்திங் வந்து ரெண்டு வேக்சின் ரெண்டு டோஸையும் போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்தியாவில் வந்து கோவிட்லேருந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்டடாக இருக்காங்க அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டாக யாருமே ப்ரொடக்டடாக இருக்க முடியாது பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் சேஃபராக இருக்காங்கன்னு சொல்கிற மக்களோட பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்ம சொல்லலாம் ஒரு த வேக்சின் போட்டவங்க ப்ளஸ் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் டூ டூ பர்சன்டேஜ் வந்து இது கோவிட்னால பாதிக்கப்படுவாங்க மோஸ்ட்டாக மறுபடியும் வந்து ஒரு பெரிய நோயா மாறுறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற மக்களை நம்ம விட்டுட்டோம்னா மீதி இருக்கிற எல்லா சதவீத மக்களும் வந்து கோவிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மக்கள் தான் இதை வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து மறுபடியும் முன்னாடி வந்து ஏகப்பட்ட விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கும் இப்போ நான் ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு கவர்மெண்ட் வந்து மறுபடியும் அன்லாக் பண்றதுக்கு முன்னாடி கோவிடோட சிச்சுவேஷன் அந்த நாட்டில் என்ன புதுசாக ஏதாவது கோவிட் இருக்கா அந்த வேரியன்ட் யாரை பாதிக்குது அந்த மக்கள் வேக்சின் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்பாங்க அதில் முதல் கேள்வி என்ன பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு கோவிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்தியாவில் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒரு மோர் தேன் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து இன்னமும் கோவிடுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்காங்க பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது மற்றவங்களுக்கு வராதுங்களா பட் இந்த சதவீத மக்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோவிட் சுச்சுவேஷன் கண்ட்ரி லெவல்லே கம்மியாகிட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நேஷனல் லெவலில் கம்மியாகிட்டு கம்மியாயிட்டிருக்கு பட் ஸ்டேட் லெவலில் தமிழ்நாடு மாதிரி சில ஸ்டேட்ஸில் வந்து இன்னமும் கோவிட் வந்து ஹையாக தான் இருக்கு இன்ஃபாக்ட் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான கேசஸ் ரிப்போர்ட் பண்ண ஸ்டேட்ஸில் வந்து ரெண்டாவது ஹையஸ்ட் வந்து தமிழ்நாடு தான் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கேசஸ் வந்து தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் பண்ணிருக்கோம் இன் கான்ட்ரஸ்ட் நீங்கள் டெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஐயாயிரம் கேஸ் கூட இன்றைக்கி அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம் பயங்கரமாக கம்மியாகிட்டாங்க ஸோ இந்தியாவில் வந்து ஒரு ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ஒரு மாதிரி கேசஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு மாதிரி சில ஸ்டேட்ஸில் வந்து இன்னமும் கோவிட் நம்ம வந்து ஒரு இறங்கலை ஏறிட்டு தான் இருக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இதெல்லாம் யோசிப்பாங்க ஆக நம்ம இப்போ திறந்து விட்டோம்னா தமிழ்நாட்டில் நம்ம இப்போதைக்கு வந்து இமீடியட்டாக திறக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அப்போ மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்துப்போம் இப்போ கர்நாடகா மகாராஷ்டிரா இங்கெல்லாம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போக இப்போ புதுசாக ஏதாவது வேரியன்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்ப்பாங்க இன்னொரு பெரிய தடைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கோவிட் வேரியன்ட் வந்து மக்களுக்குள்ளே பரவிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுச்சுனா அது வந்து ப்ராபப்ளி யங்ஸ்டர்ஸ் அதிகமாக பாதிக்குதுன்னு தெரிஞ்சுச்சுனா இந்த ஸ்கூல்ஸு காலேஜஸ் அப்புறம் வந்து இந்த ஐடி கம்பெனியெல்லாம் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பாங்க அதில் வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் மே டுவெண்ட்டி எய்த் வரைக்கும் வந்து அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வேணா நீங்கள் யாரும் ஃபிசிக்கலாக வர நாங்கள் வந்துட்டு இருந்தாங்க அங்கே கோவிடெல்லாம் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ரொம்ப டிசிப்ளான ஒரு கண்ட்ரி பட் அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேசஸ் ரைஸ் ஆகுது இது வந்து ஒரு புது வேரியண்டா இருக்கு அண்ட் இந்த வேரியண்ட் வந்து குழந்தைங்களுக்குள்ள அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸ்கூல்ஸ்களை வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து வந்து ஒரு பன் பத்து நாளுக்கு டுவெண்ட்டி எய்த் வரைக்கும் வந்து சார் இன்னையில இருந்து பத்து நாளுக்கு வந்து யாரும் ஸ்கூலுக்கெல்லாம் வர வேணாம் பிசிக்கலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி புது வேரியண்ட் வந்து உலகத்தில் இருக்குது அண்ட் அது வந்து குழந்தைங்களுக்குள்ள அதிகமாக பாதிச்சுட்டு இருக்குங்கிற தெரிஞ்சுக்கோங்க இன்ஃபேக்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வர ஃபிளைட் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நிறுத்தி வைங்க ஏன்னா அந்த வேரியன்ட் வந்து நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்களும் பாதிக்கப்படும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஏன் குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்போ மற்றவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையான்னு கேட்டிங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்லையுமே வந்து வேக்சின் போடணும்னு நினச்சவங்க வந்து ஓரளவுக்கு வேக்சின் போட முடிஞ்சிருக்கு பட் வேக்சினே இல்லாமல் இருக்கிற பாப்புலேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் ஸோ அந்த அந்த ஏன்னா வேக்சினே அவங்களுக்கு கிடையாது ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு வேரியன்ட் பரவுது அப்படின்னு தெரிஞ்சுச்சுனா இந்த ஸ்கூல்ஸு காலேஜஸ் இந்த மாதிரி இடங்களெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக அது இன்னும் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரிப்பா நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னால் யூனியன் கவர்மெண்ட் வந்து நேரத்துக்கு ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து உட்காந்து எல்லா ஸ்கூல்ஸோட ஹெட்டையும் கூப்பிட்டு வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அந்த மீட்டிங்கில் வந்து உட்காந்து உட்காந்து பேசிட்டு வெளியே வந்தவங்களா இருந்துக்கிட்டு அந்த சிபிஎஸ்சி டுவெல்த் எக்ஸாம் பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் அவங்க கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் திறக்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை இப்போதைக்கு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற யோசிக்கிற ஒரே விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா கோவிடோட நம்பர்ஸ் கம்மி பண்ணணுங்கிறதா மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து ஆல்ரெடி கேஸ் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு இன்ஃபாக்ட் இன்னைக்கு மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு சொல்லிட்டு எவ்வளோன்னு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கேசஸ் தான் ரிப்போர்ட் பண்ணாங்க அவங்க சிக்ஸ்டி தௌசண்ட் கேசஸ் ரிப்போர்ட் பண்ணிருந்த ஒரு ஸ்டேட் இருந்துகிட்டு இன்னைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கேஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனாலுமே மகாராஷ்டிரா இருந்துகிட்டு இன்னமுமே வந்து லாக்டவுன் எக்ஸ்டெண்ட்மெண்ட் தான் இருக்காங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் பாசிட்டிவிட்டி பெர்சன்டேஜ் சொல்லுவாங்களா அது அடிச்சு செகண்ட் வேவ வந்து அடிச்சு தர மட்டும் மாக்கிட்டு தான் தரக்கணும் ஏன்னா அங்கங்க விட்டு வச்சிருந்தா மறுபடியும் அதுதான் வந்து வேவா மாறுது கரெக்டா ஸோ அந்த மாதிரி விடக்கூடாது கம்ப்ளீட்டாக அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக ஸ்டேட்ஸ் வந்து இந்த லாக்டவுனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போயிட்டு இருக்காங்க அண்ட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்டும் இருந்துகிட்டு ஓகேப்பா சூப்பர் நம்ம கோவிடை கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாத்தையும் திறந்து விடுங்க எந்த ஸ்டேட்டும் சொல்லல ஸோ ப்ராபபிளி கவர்மெண்ட் சைட்ல இருந்து இது இமீடியட்டா நடக்கிறதுக்கான இமீடியட்னு சொல்றப்போ ஒரு நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ்க்குள்ள இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் போக நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது ஹிஸ்டரி இஸ் த பிகஸ்ட் டீச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸோ ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு ஃப்ளூ வந்திருக்கு கரெக்டாக ஸோ அந்த ஒரு ஃப்ளூ வந்திருந்தப்ப வந்து மூன்று அலை மொத்தம் வந்துச்சு நான் வந்து இன்ஃபேக்ட் போன வருஷமே வந்து கோவிட் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நீங்க என்கிட்ட சஜெஸ்ட் பண்ணி சஜஸ்ட் பண்ணீங்க ஸ்பானிஷ்னு ஒன்று வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதை பத்தி பேசு ஏன்னா அப்போது லாக்டவுனு இப்போ என்னென்ன நடக்குதோ ஹிஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு ஸோ அதை பத்தி பேசு அப்படின்னு நிறைய பேர் பற்றி இந்த அத பத்தி இந்த நீங்களே சர்ச் பண்ணிங்கன்னா கூட கிடைக்கும் அந்த இது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேவ் வந்துச்சு அது வந்து ஒரு அது ஒரு வேவ் தான் அந்த குட்டி வேவே வந்து எல்லாருமே மொத்த உலகமே பத போட இப்போ பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டாவது தான் வந்து ஒரு மிகப்பெரிய அலை அடிச்சு எல்லாருமே தூங்கு ஓகேவா ஒரு மிகப்பெரிய அலையாக இருந்துச்சு அதுக்கு அப்புறம் ஒரு அலை வந்து வந்து வந்துச்சு இது மூணுமே நடந்ததுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேவ் வந்து நைன்டீன் ஸ்டார்டிங்ல வருது செகண்ட் வே வந்து நைன்டீன் எயிட்டீன் முடிவுல வருது அப்புறம் தேர்ட் அலை வந்து நைன்டீன் நைன்டீன் வருது ஓகேவா ஸோ மூணுமே வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்குது இதுதான் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ வந்து அதே இது நடக்காம ஃபர்ஸ்ட் அலையும் செகண்ட் அலையும் நம்ம ஊர்லேயும் அதே கதை தான் ஃபர்ஸ்ட் அலைய விட ரெண்டாவது அலை வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலமைக்கு வந்து பயங்கர ஹையாக வந்திருக்கு எல்லா கண்ட்ரிலையும் கிடையாது பட் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில வந்து ஸ்பெயின் அந்த ஸ்பானிஷ் ஃபுல் வந்து என்ன நடந்துச்சு உலகத்துக்கு நடந்துச்சு அதேதான் இந்தியா அலை இந்த தடவை நடந்திருக்கு அதே மாதிரி மூன்றாவது அலை வருமா இந்த தடவை தேர்ட் வேவ் தேர்ட் வேவ் ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் பேசிட்டு இருந்திருக்கோம் தேர்ட் வேவ் இஸ் இன்னவிட்டபிள் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் சைடுல இருந்தே நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க தேர்ட் வேவ்ங்கிறது வரதாங்க செய்யும் அதை யாரும் தவிர்க்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க தேர்ட் வேவ்ங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அது எவ்வளவு சீக்கிரமா வருதுங்கிறத பொறுத்து ரொம்ப சீக்கிரமா வந்துச்சுன்னா இன்னும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நார்மல் ரிட்டர்ன் தள்ளி போகும் பட் அந்த தேர்ட் வேவ்ங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்கல்ல அந்த தேர்ட் வேவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது வந்து நம்ம ஊர் வேக்சினேஷன் பாலிசியை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் வேக்சின்ஸ் எந்த அளவுக்கு நம்ம ஊரில் மக்கள் போடுறாங்கிறத வச்சு மூன்றாவது அலை வருமா வராதாங்கிறத சொல்லலாம் என்னையை பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து மோஸ்ட்டாக ஒரு கவர்மெண்ட் வந்து மறுபடியும் இந்த ஸ்கூல்ஸு காலேஜஸ் ஏன்னா முதல்ல வந்து இந்த டுவெல்த் எக்ஸாமு சிபிஎஸ்சிக்கு முடிக்கணும் இல்லை அவங்களுக்கு ரிசல்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கணும் இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த மே மாதம் முடிகிற வரைக்குமே வந்து எல்லா கவர்மெண்ட்டும் இருந்துகிட்டு இந்த இதிலே முக்கியமாக இருப்பாங்க கேசஸை கம்மியாகிறதுலே அடுத்த ஒரு மாதம் இருந்துகிட்டு இந்த எக்ஸாம் போர்டு எக்ஸாம்ஸு அப்புறம் வந்து கவுன்சிலிங் அந்த வேலைகள்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜூனு ஜூலை ஆகஸ்ட் ஆடுங்கிறது வந்து என்ன ஒரு கெஸ் பட் பாப்பா அகேன் திஸ் இஸ் ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஓகேவா இந்த வீடியோ வந்து நான் சொன்ன டேட்டாலாம் தான் பட் இது வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கறப்போ என்னோட ப்ரெடக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நார்மல் லைஃப் ரிட்டர்ன் ஆகிறது வந்து ஆகஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் கண்டிஷன்ஸ் அப்ளை அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து வேக்சினேஷன் எந்த அளவுக்கு கொண்டு வராங்கங்கிறத பொறுத்து ஏன் வேக்சினேஷன் நான் முக்கியமா சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த இந்த பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் இருக்காங்களா நிறைய பேர் வந்து இந்த டூ கே கிட்ஸ்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டூ கே கிட் ஜென்ரேஷன் டூ கே ஒன் ஜென்ரேஷன் அவங்கலாம் வந்து ரொம்பவே ரிஸ்க்கான ஜென்ரேஷன் பிகாஸ் அவங்களுக்கு வேக்சினே கிடையாது அவங்களுக்கு அந்த கடல்லையே இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு ஜென்ரேஷன் நினைச்சா தன்னை காப்பாத்திக்கணும் நினைக்கிறவங்க கூட வேக்சின் இல்லைங்கிறப்போ அவங்களுக்கு வேக்சினேஷன் வந்து நடக்கணும் பட் அவங்களுக்கு வேக்சினேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டும் இருந்துகிட்டு முதல்ல வளர்ந்தவங்களுக்கு வேக்சினேஷனை கொடுங்க அதவே நீங்க இன்னும் கொடுக்காம இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இந்த ஸ்டேட்ல இருக்கல ஐ திங்க் மோகன் ரெட்டி ஸோ அவர்லாம் வந்து ரொம்பவே ஓப்பனா சொல்லிட்டாரு இங்க பாருங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த வருஷ கடைசி ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ இப்போ வந்து வேக்சினே இல்லாம ஒரு ஜென்ரேஷன் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு ஒரு கவர்மெண்ட்டோட வேக்சினேஷன் பாலிசியை பொறுத்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்தியாவில் வந்து ஒரு ஆகஸ்ட் ஆகிடுங்கிறது வந்து என்னோட ஒரு கெஸ் மறுபடியும் வேர்ல்டு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நார்மல் சீக்கிரம் ரிட்டன் ஆகிறதுக்கு அதுக்குள்ளே கண்டிப்பாக வேக்சினேஷன்லாம் நடந்திருக்காது ஆனாலுமே நம்ம கவர்மெண்ட் அதை தான் பண்ணுங்கிறது வந்து என்னோட ஒரு சின்ன யூகம் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் வேக்சினேஷன் சம்மந்தமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் இந்த ரெண்டுலேருந்து பதினெட்டு வயசு இருக்காங்கல்ல ஸோ குழந்தைங்க டூ டு எயிட்டீன் இயர்ஸ்க்கு வந்து வேக்சினேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு பத்து பன்னெண்டு நாளில் வந்து கவர்மெண்ட் வந்து வேக்சினேஷன் கோவேக்சின் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ வேக்சினேஷன் வந்து அந்த ஜென்ரேஷனுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வேக்சினுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னால் யங்ஸ்டர்ஸ்க்கு வேக்சின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனால ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே ஆரம்பிச்சிடுவாங்க ப்ராபபிளி இப்படி கூட சொல்லலாம் ஏ வர்றவங்களா கண்டிப்பாக இந்த பார்த்து இந்த ஸ்கூலில் எல்லோரும் போய் வேக்சின் போட்டுவாங்க காலேஜில் எல்லோரும் வேக்சின் போட்டு வாய்ப்பு இருக்குது ஐ டோ நோ ஸோ இந்த ஆகஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து என்னோடய ஒரு யுகம் தான் உங்களுக்கு வந்து கவுண்ட் லெவலில் கவர்மெண்ட்டோட அப்ரோச் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா போன தடவை நடந்ததால் மறுபடியும் இந்த பண்ணுவாங்க ஒன்றும் பெருசாக மாற போகிறது கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை திறந்து விடுவாங்க மால்ஸை வந்து திறந்து விடுவாங்க ஓகேவா அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேட்டரை திறந்து விடுவாங்க இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் இந்த இந்த இதெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக வந்து மாலு தேட்டரெலாம் திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜெல்லாம் திறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே கண்ணு கெட்டுற தூரத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அதாவது அந்த கடல்கிட்ட எல்லாம் போறப்போ ஜென்ரலாக இந்த பீச்சு கிட்டலாம் போறப்போ ரொம்ப தூரத்துக்கு கடலே தெரியாது அப்படியே அந்த பீச்சு கிட்ட போறப்போ பார்த்தீங்கன்னா கடல் தெரிய ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த லாக்டவுன் அந்த உங்களுக்கு ஸ்கூல் காலேஜெலாம் தரக்க ஆரம்பிக்கிறதுக்கான முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க முதல்ல வந்து ரெஸ்ட் வந்து பாதி நேரம் அப்படின்னு கொண்டு வருவாங்க அது பஸ்ட் அது எனக்கு தெரிஞ்ச வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு இந்த மாத கடைசியில் அது வந்துடும் இல்லை ஜஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து அது பண்ணிவிடுவாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இல்லை எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே வருவாங்க ஏன்னா கேசஸ் கண்ட்ரோல் ஆகிடும் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மால் தேட்டர்லாம் இருக்கும்ல இல்லை வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆக்யுபன்ஸை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு 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 வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஓடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேட்ரு பீச்சு எல்லாமே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் திறந்து விட்டாங்கன்னு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டில் அப்பா அம்மா யோசிப்பாங்க ஆக நான் மட்டும் வேலைக்கு போயிட்டுருக்கேன் நீங்கள் இன்னும் வீட்டில் இடம் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கும் அப்போ பசங்க இல்லாமல் வேணா ஸ்கூல்லேருந்து ஃபீஸ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்பா இருக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் நிறைய பஞ்சாயத்து வர ஆரம்பிக்கும் அப்போ அவங்களே இருந்துட்டு ஓகே ஸ்கூலில் திறக்கணும்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து தேர்ட் வேவ் வரலனால் கோவிட் வேக்சினேஷன்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருந்துச்சுனால் திறந்துருவாங்க இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பட் தென் திஸ் இஸ் மை ப்ரெடிக்ஷன் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து ஒரு சின்ன ஒப்பீனியன் வீடியோ மாதிரி நிறைய அரசாங்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கலாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கலாம் என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன் மக்களோட கருத்து உங்களோட கருத்து என்ன நீங்கள் எப்போ தரக்கணும் எது சரியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை வாசிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஒரு எஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டிசிஷன் எடுக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா தயவுசெய்து அது கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்கள் மக்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அதுக்கு ஒரு இந்த இடத்துல நம்ம ஒரு வேலை பார்த்துருக்கோம் இதுக்கு இன்னொரு ஒரு பேர் நோக்கியான்னு கூட சொல்லலாம் பட் இட்ஸ் ஓகே இந்த சுச்சுவேஷன் நம்ம பண்றது கரெக்டாக தான் இருக்கும் எனவே இதை தான் நான் இன்னும் சொல்லு நினச்சி ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் ஐ ஹோப் திஸ் வீடியோ மேக் சம் சென்ஸ் நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன் முக்கியமான விஷயம் இந்தியாவில் தான் கேசஸ் கம்மியாகுது இன்னும் கேசஸ் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் இருக்குது அதிகமாகிட்டு தான் இருக்குது ஸோ பீ சேஃப் டேக் கேர் லவ் யூ ஆல் சேர்ஸ் பாய்